செய்தி 21வது அதிகாரம் 29வது இறைவார்த்தை. அவர் மறுமொழியாக, நான் போக மாட்டேன் என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் நம்முடைய மனம் மாறிக்கொண்டே இருக்கும். நம்முடைய மனசு ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குரங்கு எப்படி ஒரு மரத்திலிருந்து தாவி இன்னொரு மரத்துக்கு, இன்னொரு இடத்திலிருந்து தாவி இன்னொரு இடத்திற்கு செல்கிறதோ, அதுபோல தான் நம்முடைய மனமும் கூட தாவிக்கொண்டே இருக்கும். நாம் ஒன்று சொல்லுவோம், இன்னொன்று செய்வோம். இப்படி இருப்போம்னு சொல்லுவோம், ஆனால் அதுக்கு எதிர்மாறாக செய்து கொண்டிருப்போம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இப்படிதான் இன்றைய இறை வார்த்தையிலும் கூட ஒரு மகன், ஐயா திராட்சை தோட்டத்திற்கு நான் போகிறேன் என்று சொல்கிறான், ஆனால் போக மாட்டேங்கிறான். இன்னொருத்தன், நான் போக மாட்டேன் என்கிறான், பிறகு மனம் வருந்தி போகிறான். பிரியமானவர்களே, எண்ணமும் சொல்லும் செயலும் ஒன்றாக பயணிக்க வேண்டும். எண்ணம் ஒன்று, சொல் ஒன்று, செயல் ஒன்றாக இருக்கக்கூடாது. இந்த நாள் என்றால், இந்த நாளில் நாம் என்ன சொல்லப் போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி இருக்கப் போகிறோம், எப்படி வாழப்போகிறோம் என்பதை முன்குறித்தே திட்டமிட்டு செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மனம் இங்கும் அங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டிருக்கக்கூடாது. நிலையானதாக இருக்க வேண்டும். மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். அந்த மனதை ஒருமுகப்படுத்த, கட்டுப்படுத்த இந்த அதிகாலை ஆராதனை, அதிகாலை ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அதிகாலை நம்முடைய எண்ணங்களை சிந்தனைகளை ஆண்டவர் மீது குவிப்பது மிக மிக அவசியம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்ற மக்களுக்கு எந்த விதமான தீய எண்ணமும் தீய சிந்தனையும் தீய பாதைகளும் சாத்தானுடைய சோதனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய, அவற்றை சந்திக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் கிடைக்கிறது. ஒருவேளை இந்த ஆற்றலை உணராதவர்கள் தவறி போகிற, தவறான பாதையில் பயணிக்கின்ற சூழ்நிலைகளும் ஏற்படுகிறது. ஆம், இந்த நாளில் ஆண்டவருடைய அருகில் இருக்கின்ற நாம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக வந்திருக்கிற நாம், கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார் என்பதை முழுமையாக உணர்வோம். நம்முடைய சொல் ஒன்று, செயல் ஒன்றாக இல்லாமல் சொல்லும் செயலும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற போது நாம் வெற்றி பெற்றவர்களாக மாறுகிறோம். இந்த உலகம் நம்மை திரும்பி பார்க்கிறது. கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிரம்ப கிடைக்க பெற்றிருக்கிறது. ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் செயல்களும், இந்த நாளில் நாம் சந்திக்கிற மனிதர்களும், நம்முடைய பயணமும், தொழில் வியாபாரமும் எல்லா விதங்களிலும் அபரிமிதமான ஆசீர்வாதத்தோடு கடவுளுடைய அருளினால் வழிநடத்தப்பட, எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மையும் நம் செயல்களையும் இந்நாளில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சுமந்திடும் நல்ல ஆயனே, இயேசுவே உம்மடியில் சாய்ந்திட வருகின்றேன், கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே, உம்மடியில் சாய்ந்திட வருகின்றேன், கரங்கள் என்னை என்றும் மைகளால் உள்ளம் சோர்ந்து போகையிலே நிறைய நிழல்தானே ஆறுதலே என்ன.
என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே, என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. இயேசுவே உன் மடியில் சாய்ந்து